ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளுடன் கூடிய ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோவிட் மருத்துவமனைகளை அரசு அமைத்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று நிலவரப்படி நாடு முழுவதும் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து பேருக்கு புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்றார் இதையடுத்து கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்றாா் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் முற்றிலுமாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் கோவிட் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் மாநில அரசுகளோடு இணைந்து மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு உடைகள் எண் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் பரிசோதனை சாதனங்கள் செயற்கை சுவாச கருவிகள் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் तो गे गे। बाल ना। जिनके द्वारा इंफेक्शन न फैले और पेशेंट्स को प्रॉपर ट्रीटमेंट मिल सके उसको भी स्टेट के साथ मिलकर सेंट्रल गवर्नमेंट इंस्टीट्यूशन के साथ मिलकर बनाया जा रहा है और अब तक की अगर संख्या देखें तो पांच सौ डेडिकेटेड हॉस्पिटल स्टेट ने हमें रिपोर्ट किए हैं गवर्नमेंट ऑफ इंडिया और स्टेट गवर्नमेंट ने मिलाकर जिसके द्वारा करीब एक लाख प्लस बेड्स आइसोलेशन बेड्स और करीब साढ़े ग्यारह हजार जो उसमें आईसीयू बेड्स भी उन्होंने प्रिपेयर किए हैं दूरदर्शन 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 चैनल